சப்கோ நமஸ்கார், அனைவருக்கு வணக்கம். ஹலோ எப்படி வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து எழுத்துக்கள் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது ஹிந்தி லெட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து போர்டில் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து டைரெக்டாக என்ன பண்ணி லெட்டர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், இதை பாருங்கள். வர்ணமாலா, வர்ணமாலா அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த அல்பாபெட்டு ஸ்வர், ஸ்வர் அப்படின்னா வந்து அந்த இடத்துல உயிரெழுத்துக்கள்னு அர்த்தம். இங்கே பக்கத்தில் வந்து இங்கிலீஷ் லெட்டரும் கொடுத்துருக்காங்க. அது வந்து மொத்தம் வந்து இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் மொத்தம் வந்து 13 லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதில் வந்து இதில் வந்து சுவரில் வந்து நம்மளுக்கு வந்து உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து மொத்தம் டோட்டலாக வந்து 11 தான் சொல்லணும். மீதி ரெண்டு எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து அது வந்து சேராது. அது இப்படி தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து நம்ம வந்து மொத்தம் 12 சொல்கிறோம். ஆனால் அக்கு வந்து சேர்த்துனா மொத்தம் 13 வருது. அக்கு வந்து நம்ம தனி எழுத்து, ஆயுத எழுத்து நம்ம சொல்கிறோம். அதுபோல் வந்து இங்கே அம்மும் ஆகும் வந்து உங்களுக்கு வந்து உயிரெழுத்தில் வந்து இது வந்து இந்த வராது, இது தனியாக தான் இருக்குது. வா ஏர்ண மாலா, வர்ண மாலா அப்படின்னா வந்து எழுத்துக்கள்னு அர்த்தம். வந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வந்து தமிழ் வந்து ஆன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறோம், மைல்டாக தான் நம்ம ஹிந்தியில் வாசிக்கணும். ஆ இ உ ரி. இன்னொன்று வந்து குரூம் வந்து சொல்லுவாங்க, ரீன்னு சொல்லுவாங்க இந்த லெட்டர்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு ஏ ஐ ஓ ஔ அம் அக. மற்ற டோட்டலாக பார்த்திங்களா உங்களுக்கு வந்து 13 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து 3 நம்பர் வந்துருக்கு. இந்த எத்தனை நம்பர் வந்து இங்கே ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3 வந்து எத்தனை லெட்டர்ஸ் வருது அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 லெட்டர்ஸ் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 31 311 கூட நீ ஞாபகம் வச்சு கூட நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எத்தனை பாரு, 1 2 3 4 5 6 7 8. இந்த 3 ஷேப்லேயே பார்த்தீங்களா உங்களுக்கு 8 லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதே பார்த்தீங்களா எஸ் டைப்பில் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து 2 வந்துருக்கு, 1 2. அது அடுத்து நெக்ஸ்ட் வந்து கே வந்து எடுத்துக்கிறோம். கே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து கே வந்து திருப்பி போட்டால் அது வந்து ரியா மாறிடும். தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்களா ரா நம்ம சொல்லுவோம். அந்த ரா வந்து அப்படியே திருப்பி நம்ம வந்து எழுதுகிறோம். நம்ம அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏவும் ஐயும் வருது. டோட்டலாக வந்து மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு வந்து 13 லெட்டர்ஸ் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.